ஏழுமலை ஆண்டவா, எடுத்த காரியமெல்லாம் வெற்றியா முடியணும். மனம் போல வாழ்வு கொடுங்க. பொழுது விடுங்க, பொழுது பட்டா இதே வேலையா கொடுக்க போறியா இல்லையா? நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். ஆமா, என்ன ஆனாலும் சரி, அப்பம் புள்ள உறவே அத்து போனாலும் சரி, நான் கொடுக்க மாட்டேன். என்னடா இது, வாழ்நாள் பூராவும் சொல்லி சொல்லி அழுத்து போய் தானடா நானே விட்டுட்டேன். அது கொடுத்து தோலை சும்மா இருந்தமானீங்க. இப்படி அடிக்கடி இவருக்கு சிவாஜி பண்ணிதான் கெட்டு குட்டிச்சவரா போயிருக்காரு. என்ன கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? நீ மாத்திரம் பெட் காஃபி வேணும்னு கேக்குறியா? அது மாத்திரம் எப்படி? அதுக்காக நீங்க இதையே பெட் காஃபி ஆகிட்டீங்களா? ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம். அதை கேட்கறதுக்கு நீ யார்? என் டாக்டர் சொல்லி இருக்கிறான், மிஸ்டர் சிங்காரம், ஓ உடம்பு மீன் மாதிரி நீ எப்பவும் தண்ணியிலேயே இருக்கணும் அப்படின்னு. அதனாலதான் நான் தண்ணியிலே இருக்கேன். அதை உத்தேசம் பண்ணிதான் கவர்மெண்ட் எனக்கு பர்மிட் கொடுத்துருக்காங்க. நாள் பூரா நீங்க குடிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு கவர்மெண்ட் பர்மிட் கொடுத்ததா? பின்ன நான் பர்மிட் கொடுக்கறத வாங்கி வெளியில கொட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஏன்டி ஜானகி என்ன வீட்டுக்குள்ளே மதுவிலக்கு பிரச்சாரம் பண்றா? நடக்கிற காரியமா சொல்லி வைடு. இது உனக்கே அசிங்கமா இல்ல? பேசாம இந்த பேச்சை விடு. பேசித்தாம ஆகணும். நேற்று ராத்திரி ஒரு ஃபுல் லோடு என்ன பண்ணார் தெரியுமா? நம்ம கம்பெனி பார்ட்னர் சுந்தரம் பிள்ளைய கண்ணா பண்ணான்னு பேசி கம்பெனி விட்டு விரட்டிடுவோன்னு மிரட்டி இருக்காரு. அதான விஷயம். அதெல்லாம் தொழில் ரகசியம்டா ஜானகி. அவன் பேர்ல எனக்கு ஒரு பெரிய ஆத்திரம் இருந்தது. நேரம் போன உடனே அந்த படுவாய் போய் எனக்கு ஊத்தி கொடுத்தான். வசமா மாட்டிக்கிட்டான். கண்டபடி பேசினேன். அவன் சீரியஸா எடுத்துக்கிட்டா? எங்க சீரியஸா எடுக்கிறது? அவனும் தானே குடிச்சிருந்தா. குடிகாரம் பேச்சு பொழுது விடிஞ்சா போச்சுன்னு பழமொழி இருக்கு. அத மாதிரி இந்த குடியில ஒரு நன்மையும் இருக்கு. குடியினால ஏற்படுற நன்மைகளின் பட்டியலை பத்தி அப்பா எடுத்து விட போறாரு. என்னைக்கு அம்மா பின்னால போய் நின்றுக்குவா, முதுகலும் இருந்துச்சுன்னா முன்னால வந்து நின்று பேசுறேன். அயோக்கிய பயமவனே, குடிகார பயமவனே, வேலையிட்டு இல்லாத சோம்பேறி பயமவனே. அவனை திட்டுறீங்க சரி, பயமவனே பயமவனே உங்களையும் சேர்த்து திட்டிக்கிறீங்களே. அது தண்ணி இல்லாத குத்தம். தண்ணி போட்டா தனியா திட்டுவேன், இல்லைன்னா பயமா இருக்குது. இந்த துளசி தீர்த்தத்தை கொஞ்சம் விட சுறுசுறுப்பா இருக்கும். சரி, அந்த பாட்டில குடு. வேண்டாமா? குடேண்டா குடேண்டா குடேண்டா. இது என்ன குறையுது? போங்க. இவ்வளவுதானா? ஜானகி, நீ ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும். நீ அம்மா பின்னாலே ஒட்டிக்க. வர்றா வர்ற போட்டு. அம்மா அம்மா கேட்டியாமா என்ன சொல்லிட்டு போறாரு? கேட்டியா, நான் உன் பின்னாலே ஒட்டிக்கிறேனா? அடாடாடாடா, ஊதுபத்தி வாசனையும் சாம்பிராணி வாசனையும் மணக்க மணக்க இந்த வீட்டை கோவிலா மாத்தி வச்சிருக்கியே. அவன் மேல அன்பா இருக்கிறது அந்த குடிகார அப்பனுக்கு பிடிக்கலாமா? அவர் அதுக்காக வர சொல்லிட்டு போறாரு. வேலை வெட்டி இல்லாம என் பின்னாலேயே சுத்திரி ஏன்னு கோவிச்சுக்கிறாரு. நான் மட்டும் சோம்பேறியா இருக்குன்னு ஆசைப்படுறேன். நம்ம ஃபேக்டரியிலே ஒரு வேலை போட்டு கொடுங்க. வேண்டாண்டா, பார்ட்னர் தப்பா நினைச்சுக்கோன்னு அப்பா தான் சொன்னாரு. அதான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். என்னமோப்பா மாமா என்ன ஓவரா? இப்பதான் நம்ம ஆரம்பம். உன் மாமா வாய் இருக்கிற இடத்தை தான் தேடுறார தவிர தனக்கு வாய் இருக்குன்றது நல்லா ஞாபகம். பாத்தியா, நான் வரேன் டாடி. இருமா, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு அவர் வீட்டுக்கு மருமகளா போக வேண்டிய பொண்ணு. என்ன சிங்காரம் நான் சொல்றது? நான் புள்ளைய பெற்றதே நீ பொண்ண பெறுவேன்னு எதிர்பார்த்து தான். என்னப்பா இரும்பல் புதுசா இருக்கு? இது புதுசு இல்லப்பா, வர வர இந்த விஸ்கி ரொம்ப கெட்டு போச்சு. விஸ்கியா கெட்டு போயிருக்கு? பார் சிங்காரம், நீ நானும் பார்ட்னர் ஆகணுன்றதுக்கோசம் தான் நான் பொண்ணை பெற்று வச்சிருக்கேன், நீ ஆணை பெற்று வச்சிருக்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, நிதானமா இருக்கிறப்பயே கையெழுத்து போட்டாதான் பத்திரத்துல என்ன எழுதியிருக்கேன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஏன்னா 1000 சொந்தக்காரங்களா இருந்தாலும் பணம் பத்திரம் ரெண்டையும் பத்திரமா என்ன பாத்துக்கணும். இல்ல ஒரு கை கொடு. அது ஓட்டம். விஸ்கியில சோடாவை ஊத்துறதா, சோடாவில விஸ்கிய ஊத்துறதா, எந்த நிதானம் எனக்கு போதும். கைது போடு. மல்ல 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 கேட்டுட்டேன். அதுல ஒரு கையெழுத்து போடு. என்ன பத்திரம் மாதிரி இருக்குது? கீழே போடுப்பா. எங்க கீழையா? தரையிலையா? இங்க போடுப்பா. இங்கயா? அது போடுற இங்க நல்ல இடம் போடுற எல்லாம் போடுறப்பா. இங்க ஒண்ணு போடு. இங்க ஒண்ணா? இது எத்தனை திருப்பு என்ன போட? போட இது எங்க போட? முதல்ல இதை போடுப்பா. லட்சுமின்னு ஒரு பேத்தி கல்யாண வயசுல இருக்கா. அப்போ ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இனிமே மாப்பிளைய பாக்கணுமாக்கும். மாப்பிளையும் பாத்துட்டியா? நீயும் ராக்கெட் வேகத்துல தான் போய்கிட்டு இருக்க. மாப்பிளை யாரு? நம்ம ரவிதான். ரவியா? இதுக்கு நான் ஒரு நாள் சம்மதிக்க மாட்டேன். ரவிக்கு வாணி, வாணிக்கு ரவின்னு எப்போ முடிவு செஞ்ச விஷயம். நீங்க முடிவு செஞ்சா ரவி இதுக்கு சம்மதிக்க வேண்டாமா? அவன் எப்படி சம்மதிக்கிறது? நீ வாணிய கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையா? அப்பா இதுல எனக்குன்னு விருப்பம் இருப்பே கிடையாது. அம்மா பார்த்து யாரு கழுத்துல தாலி கட்ட சொன்னாலும் ஐ அம் ரெடி. ஒட்டகத்து கழுத்து காமிச்சா அதை நீ கட்டிக்க, அது சம்மதிக்கணுமே. மண் குதிரையை நம்பி என் பார்ட்னருக்கு வாக்கு கொடுத்தனே, என் புத்திய ஏதாவது அடிச்சுக்கிட்டாலும் வீட்டுக்கு வெளியே நடக்கட்டும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காது, நடக்க விட மாட்டேன். என்னங்க போன வேகத்துல திரும்பி வந்துட்டீங்க? உன்னை பாக்கணுங்கிற ஆசைதான். ஏன் அப்படி? அறிவு கட்ட வேலை, நான் அதிர்ச்சியோட வந்திருக்கிறேன். என்ன அதிர்ச்சி? நம்ம ரவிக்கு தான் வாணிய கட்டி வைக்கணும் நான் சொன்னேன்ல. ஆமா, உங்க முடிவை மாத்திக்கிட்டீங்களா? மாறி சொன்னானா? மாறி ஆகுது பூரி ஆகுது. பல பேர் மாறி மாறி என்கிட்ட சொன்னாங்க. நம்ம அக்கௌண்டன்ட் ஐயங்கார் இல்ல, ஜோசியத்துல சூர புலி, அவர் சொன்னாரு சுந்தரம் பயலோட வியாபாரத்துல சம்பந்தம் வச்சுக்க, ஆனா சம்பந்தி ஆயிடாத, அப்படி சம்பந்தி ஆன அடுத்த வருஷமே ஆக்சிடென்ட்ல நீ செத்து போவேன்னு சொன்னாரு. நான் சாகவா? என்னங்க நீங்க, நல்ல வேளை என் தாலி தப்பிச்சது. நான் தான் உடனடியா ஜோசியத்தை நம்ப மாட்டேனே. என்னங்க நீங்க ஜோசியத்தை நம்பலைன்னா எப்படிங்க? அதை விட நம்புற மாதிரி ஒரு செய்தி வந்தது. என்னது? என்ன சுந்தரம் நினைச்சுக்கிட்டு ஒரு வெள்ளக்கார போய் எனக்கு போன் பண்ணான். அவன் என்ன சொன்னான்னா, வாணி சிபாரிசுல தான் உங்க வியாபாரத்துக்கே பண உதவி பண்றேன்னு சொல்றான். அடப்பாவி, அப்படின்னா வாணிக்கும் அவனுக்கும் தொடர்பு இருக்குங்கிற பொண்ணை தள்ளி விட்டுட்டு பிசினஸ பிடிக்கலாம்னு பாக்குறான் அந்த சுந்தரம் பையன். நான் விடுவனா? போனா போகட்டுங்க, பாவம் வாணி ரொம்ப நல்ல பொண்ணு, நம்ம ரவிய வாணிக்கே கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. ராமையாவுள்ள பேத்திக்குத்தான் நம்ம ரவி அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் நிச்சயம். என்னங்க என்னங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இது வரைக்கும் கேட்டது போதும், இனிமே கேட்க மாட்டேன். என்னங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடக்காதுன்னு என்னமோ மார்ஜின் விட்டுட்டு போறாரு. அப்போ இன்னும் ஒரு வாரத்துக்கு உனக்கு கல்யாணமே நடக்காதா? மாறி சோமாரின்னு கூப்பிடுறதுக்கு வெக்கப்பட்டுதானே மாறி நீங்க பல்ல கடிச்சுக்கிட்டு. அப்பா மாறி, என் புருஷனுக்கு ஊத்தி கொடுத்தே கெடுத்தேன், ஒத்துக்கிறேன். என் பிள்ளைய வெளியே கூட்டிட்டு போயே கெடுத்தேன், ஒத்துக்கிறேன். என் புருஷன் மனசை மாத்தி இந்த கல்யாணத்துக்கு எப்படியாவது சம்மதிக்க வச்சிருப்பா, ஒத்துக்கிறேன். உன் வாழ்க்கையில இந்த ஒரு நல்ல காரியத்தையாவது செய்ய, ஒத்துக்கிறேன். சரி, உங்க வாய திறந்த நல்ல காரியம் செய்யறேன். நீங்களே கேட்டுட்டீங்க, நீங்க கவலை விடுங்க. ரவி லட்சுமி கல்யாணம் நடக்கத்தான் போகுது, நீங்க பார்க்கத்தான் போறீங்க. டேய், நீ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணி வை, உங்க அப்புறம் நான் பாத்துக்கிறேன். ரவி இவன் எது வேணாலும் செய்வான், ஆனா இதை செய்வானான்னுதான். அம்மா அவ சொன்னா செஞ்சிடுவாமா. செய்யட்டும் செய்யட்டும். வாணி வந்தது பத்தாது நீ வேற வந்து சொல்ல கொடுக்க வந்திருக்கியான்னு சொல்லாம சொல்றியா? இத பாரு, வெரி நைஸ் வாட் வெரி நைஸ். எல்லா பொம்மையும் ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச். அரேஞ்ச்மெண்டே சரியில்லை. அங்க பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் பொம்மையா, பக்கத்துல ஒரு கோபிகா சரியில்லை, இந்த பக்கம் விநாயகர், அந்த பக்கம் முருகர். என்ன மேல செட் இல்லாத ஒரு கொலு ஒரு கொலுவா? உன் வீட்டுல கொலு வைக்கும் போது நீ எல்லாத்தையும் வச்சுக்க. எனக்கும் ஒரு நாளைக்கு ஊதுவான். என்னடா சங்க? ஆமா, இவர் பெரிய மகாவிஷ்ணு, எனக்கு சங்கூத போறாரு. இந்தா என்னுடைய பிரசன்டேஷன். என்ன சரி முன்னு யார் வேற நான் அனுபவிக்க போறது? அவன் களி அறுப்புறதுலயே எப்பவும் கொடுக்குற பழக்கமே தவிர எடுக்கிற பழக்கமே இல்லை. ஏன் அவ்வளவு சீப்பா போறேன்? சீப்பா இருக்குன்னு சீப்பு சீப்பா தள்ளிட வேண்டியதானே, அது இன்னும் தெரியல. களி சின்னிக்கும் இல்லாம இன்னைக்கு அதிசயமா எனக்கு பசிக்குது. உனக்கு பசிக்கணும்னாதான் அதிசயமே. பச்சராய் பச்சை விடுக்காரன் இப்படி சாயல கிடைக்கிற சுகம் வேற எதிரியாவது கிடைக்குமா? இதுல எல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. எவ்வளவு நாளைக்கு இப்படியே காதலிக்கிறது? ஓய வரைக்கும்னா அப்ப எப்பதான் கல்யாணம்? என்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் பிடிக்காம போகுதோ உடனடியா கல்யாணம். என்னது இந்த கல்யாண பத்திரிக்கை தான் படிச்சிருக்கீங்கல்ல? பெரியவர்களா நிச்சயிக்கப்பட்டுன்னு போட்டிருக்கானே தவிர பொண்ணு மாப்பிள்ளையா நிச்சயிக்கப்பட்டுன்னு போட்டிருக்கானா? இல்ல, இதுல இருந்தே தெரியல. கல்யாணத்துக்கும் பொண்ணு மாப்பிள்ளைக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாதுன்னு. ஏங்க அம்மி மிதிக்க சொல்றாங்களே, அது எதுக்காக? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் மிதிக்கிறதுக்காக. மிதிக்கவா? புருஷனை மதிக்க இல்லையா? என்னைக்காவது நீ அம்மி மிதிச்சு அருந்ததி பாத்திருக்கியா? நான் எப்படி பார்க்க முடியும்? எனக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகலையே. கல்யாணம் ஆனவங்களே அருந்ததி பார்த்தது இல்ல. அப்படியா? ஐயர் கூட்டி வந்து இந்த அருந்ததி பாருங்க அப்படிம்பாரு. இவங்க தலையை தூக்கிறதுக்கு முன்னால பாத்தாச்சு பாத்தாச்சு அப்படின்னு கூட்டு போயிடுவாரு. அப்ப வேற என்னதான் பார்த்தாங்க? சரவணத்துல ஒரு பல்பு பார்த்தாங்க, அதோட சரி. அது போங்க. என்ன பச்ச? கல்யாணத்துல தாலி கட்டுறப்போ 3 முடிச்சு போடுறாங்களே, அது என்ன கணக்கு? 30 போட்டு ஆகுறது ரொம்ப கஷ்டம். 3 தான் சரக்கு எடுத்துடலாம் பாரு, அதுக்காக தான் இழுத்து இழுத்து தொங்க வேண்டியதான். எத்தனை நாளைக்கு தாலி மாத்திரம் தொங்கும்? அதுலயே ஒரு நாளைக்கு நம்ம தொங்க வேண்டாமா? ஐயா, அப்ப இவ்வளவு நாளா பெரியவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா? அவங்க பண்றது பத்தாது, நம்மளும் பரட்டுமே அப்படின்னு சொல்லித்தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, அப்ப எனக்கும் அந்த பைத்தியம் பிடிக்கட்டும். அப்படின்றியா? ஆமா, உனக்கு பைத்தியம் பிடிச்சா துணியெல்லாம் எப்ப கிழிச்சுக்குவேன்? எனக்கு பைத்தியம் பிடிச்சா துணியெல்லாம் கிழிச்சுக்கவே மாட்டேன். அரைக்கல்லாலேயே அடிப்பேன். இல்லடா, எங்கடா ஓட பாக்குற? இந்த இடத்தை விட்டு நகர்ந்தா எலும்ப எண்ணிடலாம். கேட்ட சொல்ல மாட்டேன். இவ்வளவு நேரமா நீ அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுக்கிட்டு தாண்டா இருந்தேன். முட்டா கேட்ட நல்ல நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். மழையா அவ யார் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். எனக்கும் தெரியும், அதுவும் தெரியும். என் மாமா மகடா, அதுவும் தெரியும். அவளை காதல் பண்ணிட்டு கல்யாணம்னு சொன்ன உடனே தப்பு தவறு அப்படின்னு வழக்கம் சொல்லிட்டு ஓடவா பாக்குற நீ? இல்ல, கல்யாணம் போயிட்டு முடிச்சா அரைக்கல்லால அடிப்பேன்னு பயமுறுத்துறா. நான் முழுக்கல்லாலே அடிப்பேன். சரியா? ஊரறிய நான் உன் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். இதுக்கு மத்தியில நீ ஏதாவது தப்பு தொண்டா பண்ணுனா இந்தாமா, கடையில தான் இருப்பேன், சொல்லி அனுப்பு. ஆட்டுக்கு பதிலா இவனையே தோலை உரிச்சு தலைகீழ தொங்க விட்டுறேன். தலைகீழா அவனா தொங்க விடு, பரவாயில்ல. ஆனா தோலை மாத்திரம் உரிச்சிடாத. ஏன்? ஈ முக்கியமே. சரி, பரவாயில்ல. எங்க என்ன எங்கங்கிற அறிவு இருக்கு உனக்கு? என்ன, ஒரு பொம்பளை பிள்ளை தனியா விட்டுட்டு 2 பேரும் வெளியே போயிட்டு அவ கதி எங்க? இப்படி செஞ்சா என்ன? எப்படி வேணா செய்யலாம. நான் தனியா இருக்க முடியாது, அதனால அவர் எனக்கு துணையா இருக்கட்டும். நீங்க போய் முதல்ல உங்க உத்தியோகத்தை மாத்திட்டாங்க. ஏன் உத்தியோகத்தை மாத்திக்கிறதா? அப்புறம் இடைவேளை என்ன ஆகுறது? என்ன வேற தொட்டு வேற தள்ளி விட்டேன். போய் குளிக்கணும். நான் என் சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கிட்டேன், அதை பத்தி கூட நான் கவலைப்படலை. என்ன வீட்டை விட்டு துரத்ததுக்கு அமீனாவை கூட்டு வந்த பாரு. உன்னை அனுப்புறதுக்கு ஜமீனா வருவான், அமீனா தான் வருவான். என்ன அவனை போய் மிரட்டுற? நான் அன்னைக்கே மரியாதையா சொன்ன வீட்டை விட்டு போடான்னு. அன்னைக்கு என்ன பேசுறேன்? சட்டம் ஏன்கிட்ட பேசுறியா நீ? அதான் எங்க அப்பா சட்டப்படி நடந்துகிட்டார். பேசுங்க பேசுங்க, இது எனக்கு ஒரு நல்ல பாடம். எல்லாத்துக்கும் காரணம் அந்த குடி. குடிய பத்தி பேசுறதுக்கு உனக்கோ எனக்கோ அவருக்கோ எந்த விதமான யோகிதையும் கிடையாது. குடிச்சு கெட்டு போற அத்தனை பேரும் புறம்புற புறம்பல் தயாரு. நானா புலம்பலடா, அவன் தாண்டா என்ன புலம்ப வச்சுட்டான். இந்த நம்பிக்கை துரோகிய பார்த்ததா சேத்த பாரு, என்ன சொல்லணும்டா? ஐயோ ஐயோ ஐயோ, எவ்வளவு பெரிய பிரச்சனை பார்த்து துரோகின்னு நான் சொன்னேன். எனக்கு இருக்கிறத சின்ன நெஞ்சா இருந்தாலும் என்னமா குதிக்க தெரியுமா? பஞ்சா பயல, உனக்கு நெஞ்சு வேற இருக்குதா? இது என்னது? ஒன்னதுதான். அயோக்கிய பயல, ஏன் உப்ப தின்னுட்டு எனக்கே துரோகம் மாட்டியா நீ? உங்ககிட்ட உப்பு தீண்டு போச்சு. எழுந்திரிச்சு வெளியே போ. போறேன்டா. டேய், சனி மனுஷ ரூபத்துல வரும்னு சொல்லுவாங்க, ஆனா எனக்கு ஓ ரூபத்துல வந்திருக்கு. தப்புடா, நீ சொல்றது தப்பு. அது ஏன் ரூபத்துல வரல? பொம்பளை ரூபத்துல, அதுவும் மருமக ரூபத்துல வருது பாரு. என் தொழில் என்னன்னு 4 பேருக்கு தெரியணுமா? சீக்கிரமா ஏறி தொலைங்களேன். மாறி, எங்க இவங்களை இறக்கி விடணும்? எங்க ஏத்துனையோ அங்கேயே இறக்கி விடு. என்னடா பேய் மாதிரி விடியாடுற? டேய், விதிரா விதி. பதுங்கிறது, ஒதுங்கிறது, மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்றது, இதெல்லாம் என் தொழில் ரகசியம்டா. ஏப்பா, அது இருக்கட்டும். இன்னைக்கு புதுசா ஒண்ணு வேணுமே. யார் இருக்கா? நான் இருக்கேன்ல. துது, நான் இருக்கும்போது நீ ஏன்டா கவலைப்படுற? புத்தம் புதுசு ஷோரூமை விட்டு வண்டி இன்னும் ரூட்ல இறங்கவே இல்லை. அப்படியா? யாரு? இன்னைக்கு சாயங்காலம் கிளப்ல. யாரு? மாதா மாரி. அடடே வாப்பா, உட்காரு. என்ன சீக்கிரமா எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேன். ஆமா, என்ன திடீர்னு வந்திருக்க? அதிர்ஷ்டம் திடீர்னு தானே வரான். ரவி, உள்ள வாப்பா. யார் இவங்க? இவருதான் வருகிற மாப்பிள்ள. கூப்பிட்டுக்கப்பா. வணக்கம். வணக்கம் தம்பி, உட்காருங்க. சரிங்க அப்பா. சரிங்க, எப்படியோ நீ சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அதான்ப்பா வேணும். எதையுமே வழக்கமா கேட்டு தெரிஞ்சுக்க. ஏதாவது சிக்கல்னா நான் அம்மா கிட்ட கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். தம்பி, இவங்களை பெரியவங்க யாருமே இல்லையா? அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்களா? நான் தான் பெரியவன். கேட்டா நான் தான் கேட்கணும், என்ன விட்டா தெய்வம் தான் கேட்கணும். என்னடா எனக்கு பூரண திருப்தி. அப்படியா? ஏமா உனக்கு? நீங்க போய் இத பொண்ணுகிட்ட நேரடியா கேட்டுக்கிட்டு அதான் நான் சூக்க அப்படி தலையாட்டுத தெரிஞ்சுக்க முடியலையா? அப்ப நல்ல நாள் பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாமே. ஆகட்டுங்க ஆகட்டுங்க, வந்துடுற போயிடலாம். இற எதுக்கு கைய கழுவிட்டு வந்துடுற அண்ணே? பார்த்தா என்ன பகல்லே லைட் போட்டு வச்சிருக்காங்க. புஷி போட இருக்காங்க போல இருக்கு. பாத்து போ பாத்து போ. டேய் பாய் நாம வந்து யார பாக்குறீங்க? இப்போ பார்த்தா தான் வந்து. டேய் வந்த காரியை சட்டு புட்டு முடி போ வாடா. டேய் என்னது முடி போமா? இல்லடா நீ முடிடா நாயே. இது வரைக்கும் நம்ம கட்டாத கதவை இது ஒண்ணுதான். சத்துங்கள் திறக்கப்படும்ங்கிறது எவ்வளவு உண்மையா இருக்கு பாத்தியா? சொல்லுங்க. உங்க அப்பாவுக்கு வேண்டியவா? அப்பா ஆத்துல இல்ல அப்புறமா வாங்க. இருக்க மாட்டானே, வீட்டுல பொண்ணு இருக்கு, பாக்குறதுக்கு மாப்பிளை வேணும், மரண கொண்டான்னு சொல்லிட்டு மாப்பிளை வந்திருக்கும் போது அவர் இல்லைன்னா என்ன அர்த்தம்? மாப்பிள்ளையா நீங்க என்ன சொல்றீங்க? உனக்கு கண்ணுதான் தெரியாதுன்னு நினைச்சேன், மாப்பிள்ளைன்னு சொன்ன உனக்கு தெரியாது. ஆமா அதான் சொல்லப்புறமா பின்னால காம்பவுண்ட் சுவரை விட ஒரு 4 வயர் இருக்குமா? நீ வந்து எதுக்கு வந்தது? வந்த மாப்பிள்ள பொண்ணை பாத்துரு, நான் வெளியே திண்ணையில உட்காந்துக்கிட்டு மாமனார் வந்தாருன்னா நமஸ்காரம் பண்றேன். நீ பின் 2 வருஷத்துல புரியும். என்ன நம்ம சாம விடுற நல்ல ஆளை பார்த்து கூட்டி வந்த ஒரே அவன் பெரிய சாவி சரி சாம விடுறான். உன் தலையெழுத்த உன் நெத்தி எழுதியிருக்கே தவிர அவன் நாக்கல் எழுதுறா. எப்படியோ எனக்கு இன்னொரு அணி கிடைச்சா ஜம்முனே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு. யாரு எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தீங்களா? உங்களுக்காக தான் ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தேன். ஏன் அப்படி பாக்குறீங்க? என்னாச்சு? இப்படி அலங்கோலமா நிக்கிறியே, எனக்கு துரோகம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? உன் மாமா சொன்னால இன்னும் கொஞ்ச நாள்ல ஊரறிய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்ட. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் உன்னால பொறுத்துக்க முடியல இல்ல? ஏயா என்னையா நடந்து போச்சு? என்ன நடந்து போச்சா? இதுக்கு மேல என்ன நடக்கணும்? என்னடா அவளை கைய வாங்குற? ஒன்னதாண்டா மாப்பிள. நானாடா மாப்பிள? நீ தாண்டா மாப்பிள. ஏண்டா ராத்திரி நேரத்துல என் பெட்ல லுங்கி பனியனோட படுத்துக்கிட்டு இருக்கியே? பத்தாக்குறைக்கு இனிப்பு பாலு. அட பாலி ஏண்டா இன்னுமா உனக்கு புரியல? முண்டம் முண்டம் வரட்டா? வீடு என்னது குடித்தனம் பண்றது நீங்களா? இது என்னடா நியாயம்? நீ பண்றது நியாயம்னா நான் பண்றது நியாயம்தான். நீ பேசுற பேச்சா இது? பின்ன யாரா பேசுவா? நீ செய்யறது ஒரு தொழிலா? நாலனா சம்பாதிச்சாலும் நல்ல தொழிலா செய்து கூழோ கஞ்சியோ குடிச்சு பொழைக்கிறதுதான் கௌரவமான வாழ்க்கை. உன் தொழில விட அவர் தொழில் ஒண்ணு மட்டும் இல்ல, அவர் மானத்தை தான் விக்கிறாரு. ஆனா நீ மனுஷனையே விக்கிறியா? நானும் ஒரு பொம்பளை, நாளைக்கே உன் கையில காசு இல்லைன்னா என்னையும் நீ வித்துருவியா? அதுக்காகத்தான் உன்னை நீ இவங்கிட்டே வித்துட்டியா? ஆமா அதுல என்ன தப்பு? தெருவுக்கு வரதை விட தெரிஞ்ச அத்தானியே கட்டிக்கிறது நல்லதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்கிட்ட போய் என்னடி விளக்கம்? மாறி கட்டிக்க போற பொண்ணு கருப்பம் கூட ஊர் மேல போயிட்டான்னு 4 பேருக்கு தெரியட்டுமே. நீ வாடி போலாம். கருப்பா இந்தம்மா மாறி உனக்கு வேணும்டா, உனக்கு வேணும். எந்தெந்த புண்ணியம் யார் யார்கிட்டயோ கொண்டு போய் விட்டியே, அதனாலதான் இன்னைக்கு நீ கட்டிக்க போற பொண்ணு வேறவனோ கூட்டிட்டு போறான்டா. செஞ்ச பாவம் 1-2 பரவாயில்ல, ஆண்டவன் உடம்புலதான் அடிப்பான், பொறுத்துக்கலாம். ஆனா பொண்ணையே வித்திருக்கே மனசுலதான் அடிப்பான். பட்டுக்கடா பட்டுக்கடா, ஆயுசு கூட பட்டுக்கடா. மாப்பிள்ள மனுஷன் மானம் மரியாதை எல்லாம் தெரிஞ்சவன், அடுத்தவன் பொண்டாட்டின்னா தங்கச்சின்னு புரிஞ்சவன். உனக்கு புத்தி வரட்டுமேன்னுதான் நாங்க 2 பேரும் இப்படி நடிச்சோம். அப்படியா கருப்பையா? அவர் மனசு வெளுப்பையா. எங்க இனிமேலாவது ஒரு நல்ல வேலையை பார்த்துக்கிட்டு ஒழுங்கா நடப்பீங்கல்ல? நிச்சயமா. பச்சே மாப்பிள்ள, இப்ப நான் போயிடுறேன், அப்புறமா